என்ன உங்க ஸ்பிரிட் நீங்க பார்த்து கொண்டு போய் ஸ்பிரிட்ல ஓகே இந்த வீடியோ தான் பார்க்க போய் கேட்டீங்க. சும்மா ஸ்டார் மாதிரி சமையல் வேற லோல ஒரு கண்டன் தூக்கிட்டு வந்துருக்கோம். ஸோ என்னடா இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல ஒரு ஃபோனுக்கு என்னெல்லாம் போட்டு ஒரு இது ப்ரொஃபைல் வச்சிருப்போம்னா தம்ப்நெயில் மாற்றி வேறு வாயில் வருது. ஸோ அந்த தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்படிலாம் வச்சிருக்கானே 1 GB ரேம் ஃபோனா அப்படின்னு வாய்ப்புறக்கலாம். ஸோ ஆமாம் நம்ம பழைய வீடியோஸ்லாம் அப்படியே அதை கொஞ்சம் த்ரூ பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீடியோ ஃபுல்லுமே அந்த ஃபோனில் தான் ஆடிருப்போம். ஸோ அந்த ஃபோனில் இப்போ வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் சப்போர்ட் ஆகுதியா மாப்பிள செமையாக இருந்தது. இது நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் எக்ஸ்பெக்டட் நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த ஒரு கதை சொன்னால் நம்பவும் மாட்டீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனுக்கு நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இல்லை தாட்டி விட்ருங்க. ஸோ இப்போதையும் நம்ம பழசு விவோ தான் இதான் நம்ம அந்த ஃபோனு மாடலே பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் பேக்கேஜ்லாம் மாற்றணும், ஆனால் இதே கலர் தான் இதான் நம்ம ஃபோனு ஸ்க்ரீனில் தெரியுது நம்மளோட ஃபோனு. அது எடுத்து போன ஒரு பேக்கேஜை போட்டுக்கிட்டு வச்சுட்டுருக்கோம். ஸோ இந்த ஃபோனில் தான் ஆடிட்டு போக தாம செம்மையாக வேற லெவலாக இருந்தது. ஸோ சரியான ஸ்டோரிங்க பற்றி இல்லை, அது கொஞ்சம் ஹேண்ட் கேம் அப்படி இப்படின்ட்டு இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்கிடாதீங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ண முடியல, சத்தியமாக பண்ண முடியல, கட்டாய தொலையுது. ஸோ இதனால நம்மளாம் ஹெவியாலாம் ப்ளே பண்ண முடியாது. ஸோ பார்த்துக்கலாம் ஹேண்ட் கேம்லாம் இது பண்ண முடியாது. சரி ஐயோ வளர்ந்தேன், ஹேண்ட் கேம் தான் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பண்ண முடியல. ஸோ அதனால் அப்படி ஹேண்ட் கேம் மாதிரி எடுத்தாச்சு. ஸோ அதிலே இதில் வைக்கிறதுக்குள்ளே நான் பட்டப்பாடு எம்மாடு யாத்தே இந்த ஹேண்ட் கேம்லாம் எப்படி தான்ப்பா மனுஷனுக்கு எடுக்கானுவோ. இல்லை நம்மகிட்டலாம் ஹேண்ட் கேம் கேட்டுறதுங்க சத்தியமாக சுற்றி போயிடுவோம் நான் கேம்பில் பட்டவங்க ஆகணும். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 1 GB ரேம் மாடல் தான். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அமேசானில் இருக்கும், ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கும். ஸோ விவோ Y21 மாடலு. ஸோ வந்து 1 GB ரேம் ஃபோனு, 8 GB எனக்கு ஸ்டோரேஜு. ஸோ மீடியா ஃபயர் சிப்பு ஓகே. இந்த ஃபோனை பற்றி எல்லாம் வேறு லெவலாக இருக்குதா, இதுதான் நம்ம தலைவன் ஆண்டமான் பாட் ஐடியான் ஃபயர். ஸோ இப்போ போட்டு நம்ம ஃபஸ்ட் வந்து ட்ரைனிங் கிரவுண்டுக்குள்ளே போவோம். நான் அடுத்த ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன், நம்ப முடியாதான்னு சொல்லுங்கள். நம்ப முடியாதவங்க கீழே ஒரு லைக் தட்டி விட்ருங்க, நம்ம முடிஞ்சவங்க ஒரு கமெண்ட்டை தட்டி விட்ருங்க ஓகேவா. ஸோ ஓகே ஃபஸ்ட் ட்ரைனிங்கில் போயிட்டு ஃபஸ்ட் இந்த ஃபோன் எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அந்த போஸ்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உண்மையில் நல்லா கலராக தெரிஞ்சு அது மட்டும் அது 4K பிரிண்ட் மாதிரி இருக்குது ஃபோனில் பார்க்கும்போதே. ஸோ அதெல்லாம் ஊற்றிட்டு பார்த்தா கண்ணிலாம் பேரும். ஸோ அதெல்லாம் கேட்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினிங்குள்ளே வந்து விட்டோம்ன்ற நடிக்கிறேன், வரலையாடே வந்து தொலடா நாயே, அறபோத நாயே வந்து தொலடா நாயே. ஸோ பார்க்கலாம் ஓகே இந்த ட்ரெயினிங்குள்ளே வந்து விட்டோம் பார்த்தீங்களா, சின்ன ஒன்று போனேன். ஸோ இதுலேயும் ஃபயர் பட்டன் 100 சைஸில் வச்சுக்கிட்டு நம்ம போடுற அளப்பற இருக்குதோ வேறு லெவல் பாருங்கள். நம்மளே நம்மளை மாதிரி ஒரு டுன்ச்சு நிற்காம பய தம்பி வணக்கம். ஸோ ஓகே அடிக்கடி இந்த ட்ரெயினிங்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ இப்போ வரைக்கும் இந்த 1 GB ரேம் ஃபோனை சப்போர்ட் ஆகும் யாராலும் நம்ப முடியாது. ஆனால் உண்மையிலே இது 1 GB ரேம் ஃபோன் தான், விவோ Y21 மாடல் பாருங்கள். இந்த கலர்லாம் பாருங்கள் வருமா, ஆரஞ்சு கலரில் திட்டடிக்கு என்னன்னு தெரில. ஸோ எல்லா போட்டியும் பக்கத்தில் போனால் அப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணு என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா M18 G7 எடுத்து 1 TB அடிக்க போகிறோம் வேறு லெவல். ஸோ உண்மையான ஆனால் 1 TB நல்லா உழுது, நான் ஃபுல்லுமே இல்லை 1 TB அடிச்சு. இப்போ ஹேண்ட் கேம் நான் பண்ண கஷ்டம் இருக்கா, ஏய்யா சேருக்குள்ளே நடுவில் என் ஃபோனை நிப்பாட்டி அதுக்கு அங்கே அந்த சைடு கையை வச்சு ஃபோனை வச்சு கஷ்டமாகி போச்சு. ஸோ ஓகே அப்படி கொஞ்சம் ட்ரெயினுக்குள்ளே போயிட்டு அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிப்போம். கதை கதாங்க என்னடா கதை பேச கதை அப்படின்னு பார்க்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள் வரும் பற்றியில் 1 TB போச்சு. ஜூபர் அவ்வளோ. ஸோ என்ன பண்ணேன் நம்மளுக்கு ஹேண்ட் கேம் இந்த இதில் உட்காந்துக்கிட்டு வரவும் மாட்டேங்குது கையால். இங்கே பாருங்கள் நான் வேறு இந்த ஃபோனை நம்ம ஓரளவுக்கு ஒரு 40 டிகிரியில் சர்ச்சு தானே யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கேமராவில் இதாகுண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஃபோனை நேராக்கி உட்காந்துட்ருப்போம். ஸோ கொஞ்சம் அப்படி சின்ன ஃபோனால் கொஞ்சம் கை கொஞ்சம் அப்படி இப்படின்னு மறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இது கண்டுக்கிடாதீங்க. ஸோ ட்ரெயினிங்கில் போவோம், லைட்டாக சின்ன கட் வரும் அப்பா மூச்சு விட்டு பேச முடியலப்பா தம்பி. ஏ ஆரம்பமே ஒரு 1 TB எடுத்து ஆரம்பிச்சிருக்கிறோம் வேறு லெவல். ஸோ பார்த்தீங்கன்னா தான் முதல்ல பாருங்கள் 1 TB அடிச்சு ஸ்டார்டிங்கே சும்மா தறிக்க விட்டுருப்போம். ஸோ 1 TB இந்த ஃபோனை தூக்கி அடித்தா தூக்கி சொல்லுதான். ஸோ அதே மாதிரி வேறு லெவலாக இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் ஃப்ரீ ஃபயர் ஏற்றின கதை எனக்கே சத்தியமாக சும்மா இருந்து. ஸோ இதுதான் உண்மை, இதுதான் பார்த்துக்கோங்க என்னோடய பழைய ஃபோன் இது தான் இன்னமும் என்கிட்ட யூஸ் ஆகிட்டுருக்கு. சத்தியமாக சொல்கிறேன் இந்த எத்தனை கேம் எதுனா அப்படி சாம்ப நிற்க, அதாவது ரொம்ப ஹேங் அடித்து ஃபோனே ஓஞ்சி போகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இது என் தங்கச்சியில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கா நிற்க. என்னாச்சு வீட்டிலேருந்து வரேன் என் தங்கச்சி ஒன்றே வந்துட்டு அண்ணா ஃப்ரீ ஃபயர் ஏற்றிட்டேன் ஃப்ரீ ஃபயர் ஏற்றிட்டேன்னா ஃப்ரீ ஃபயர் அது இந்த ஃபோனில் ஏற்றுறாத சரி ஏதாவது இந்த டப்ஸா கேம்ஸ் இருக்குமே ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஏதாவது கண்ணை கொண்டு வந்துட்டு ஃப்ரீ ஃபயர்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்து உட்காந்து ஆடிட்டுருக்கா, டேய் தாங்காச்சி என்ன அது இது அப்படின்னு கேட்டால் அண்ணன் ஃப்ரீ ஃபயர் நீ ஆடிவே அப்படின்னா ஓ மை காட். ஸோ அப்புறம் தான் நானும் பார்த்தேன் ஓ மை காட் இந்த ஃபோனில் என்ன ஃப்ரீ ஃபயர் சப்போர்ட் ஆகுதா, இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல், கம்ப்யூட்டர் மிராக்கல், சரி கம்ப்யூட்டர் மிராக்கல் அப்படின்னு ஏதோ சொல்லிவிட்டு. ஸோ அப்போ இது ஒரு கன்னடா போடும் தம்பி இதில் என்ன ஃப்ரீ ஃபயர் வருதுடா அப்படின்னு. ஸோ நீங்களும் பார்ப்பீங்க பழைய ஃபோன் இப்படி தான் இருந்தது, ஸ்பிரிட்டுங்கிற குரங்கு இப்படி தான் ஆடிச்சு ஆழ்த்தி பூடி போய் ஆடிங்க கண்டுபிடிக்க முன்னாடி இப்படி தான் ஆழ்த்தி பிடிச்சிருந்தாங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா. ஸோ அந்த ஃபோனு தான் இது.
ஸோ இப்படி தான் தெரியும் சத்தியமாக இதெல்லாம் ஃபேக்குன்னு நினச்சிடாங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது இந்த ஃபோனில் ஏற்றலாங்கிறது. ஸோ என்னவோ இந்த ஃபோனில் ஏறியிருக்க பெரிய ஆச்சரியம் தான். ஸோ ஒன் டாப்லாம் நிறையா உழுந்ததுங்க. அது வந்து இப்போ ஹேண்ட் கேம்னால எனக்கு அது உங்களுக்கு அடிக்க முடியலங்க. பாருங்க ஸ்க்ரீனில் திரும்ப ஹேங் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஃபோன் ஹீட் ஆகுது ஹேங் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஒன் டாப் அடிக்கும்போதுலாம் ஸ்க்ரீனு ரெக்கார்டிங் ஆக மாட்டேங்க. அது இந்த 1 GB ஃபோனில் ஆகாது போல். ஸோ பார்க்கலாம் இந்த ஃபோனில் கேம் இருக்க வரைக்கும் அட்டா ஒருத்தர் நம்மகிட்ட 1 செல் ஒரு 2 GB ரேம் ஃபோனுக்குள்ளே இருக்கவங்க யாராவது காடிக்கிட்டு வச்சிங்கன்னா ஒரு 1 செல் ஒன்று போடுவோம். அதை நான் ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பாக போடுவேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம 1 GB ரேம் ஃபோனில் பார்த்துட்டு வேறு லெவலில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நம்ம பழைய வீடியோ கொஞ்சம் போய் பாருங்கள், அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ டாடா பை, சி யூ இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ கடைசியாக நம்ம பழைய வீடியோ மோஸ்ட் ஓல்டஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோனில் ஆனதெல்லாம் இருக்கும். ஸோ போய் பாருங்கள், பாய்.